வணக்கம் நண்பர்களே, தற்போது இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் தொகுப்பூதியத்தில் தற்காலிகமாக நியமிக்கப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகி அந்த பணிகள் மும்முரமாக போய்கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த பணிக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் அந்தந்த கல்வி தகுதியில், அதாவது இடைநிலையை பொறுத்த வரைக்கும் டிடிஏடு, அதே போல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு ஒரு இளநிலை படிப்போட பிஏடும், அதே போல் முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கு முதுநிலை படிப்பும் பிஎட் படிப்பும் படித்தவங்க கல்வி தகுதியாக இருக்கிறது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயம். இதில் இல்லம் தேடி தன்னார்வலராக இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்று வந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னும் தெளிவுரை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து, இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு தகுந்த பள்ளிகள் காலி பணியிடத்தோடு இருக்கிற விவரங்கள் தெரிந்தால் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு தேர்வர்கள், அதாவது விண்ணப்பதாரர்களுக்கு பயன்படும் அப்படின்ற நோக்கத்தில் நமக்கு ஆசிரியர் சங்கங்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட இந்த காலி பணியிடங்களுடைய விவரங்கள் உங்களுக்கு வழங்கப்படுது. அடுத்ததாக, இந்த காலி பணியிடங்களில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கலந்தாய்வு நடக்க இருக்கிறதாக அறிவிப்பு வெளியாகியிருக்குது. இந்த கலந்தாய்வும் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கான மாவட்டம் விட்டு மாவட்டம் கலந்தாய்வு என்பதால், இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில அளவிலான காலி பணியிடங்களினுடைய பட்டியலில் 2% அதிகபட்சம் 2% நிரப்பப்பட்டால் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆகவே பெரும்பாலான பணியிடங்கள் டெட் தேர்வு முடிந்து அதன் பிறகு ஏற்படக்கூடிய போட்டித் தேர்வின் மூலமாக தான் நிரப்பப்படும். ஆகவே இந்த காலி பணியிடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். தகுதி வாய்ந்த நபர்களை அந்தந்த பள்ளியில் இருக்கக்கூடிய யார் யார் அந்த தேர்வு குழுவில் இருப்பாங்க அப்படின்றதையும் தெளிவாக அந்த ஆணையருடைய ஆணையில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து, முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கான செங்கல்பட்டு மாவட்டத்திற்குரிய காலி பணியிடங்களுடைய விவரங்கள் முதலில் கிடைக்கப்பட்டதுனால இன்று காலை நாம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். அதே போல் நண்பர்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, பல்வேறு மாவட்டத்திலிருந்து இந்த காலி பணியிடங்களுடைய விவரங்களும் கிடைத்தவுடன் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்படும். நிச்சயமாக தேர்வர்கள் மற்றும் விண்ணப்பதாரர்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நோக்கில் மட்டும்தான் இது வழங்கப்படுது. ஆகவே உரியவர்கள் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு பயன்படலனாலும் உரியவர்களுக்கு பயன்படும் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது, இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து பயனுள்ள வீடியோக்களை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்து, இந்த இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியினுடைய விவரங்கள் மாவட்டம், கல்வி மாவட்டம் மற்றும் பள்ளி வாரியான பட்டியல் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். தேவைப்படும் நபர்கள் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து கிடைக்கப்பெறும். ஆகவே நீங்கள் கோரிக்கையை கொடுத்து பயன்பெற்று மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.